இனிய வணக்கங்கள். ரேணு செவன் யூடியூப் சேனல் மூலம் இன்றைய பதிவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது கோடீஸ்வர யோகம் தரும் கோமாலா சிலை வழிபாடு, அதாவது காமதேனு சிலை வழிபாடு பற்றின பதிவு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பதிவுக்குள்ளே நேரடியாக போகலாம், பதிவு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. 5 அல்லது 6 நிமிடங்கள் தான் நான் உங்கள் கூட இந்த பதிவை ஷேர் பண்ண போகிறேங்க. நம்முடைய பூஜை அறையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும்போது நம்முடைய இல்லம் சுபிட்சமாக இருக்கும் இல்லையா. நல்லது நடக்கும், நினைத்தது நிறைவேறும், நாம் கேட்டது எல்லாமே கிடைக்கும் இல்லையா. அப்படி காமதேனு பசு கன்றுடன் கூடிய சிலையை வாங்கி நம்முடைய இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு மிகுந்த செல்வத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் பெற்றுத்தருவதாக கூறப்படுகிறதுங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா வெள்ளியால் ஆன சிலையாக இருக்கலாம், தங்கத்தால் பித்தளையால் ஆன சிலையாக இருக்கலாம், மண்ணால் ஆன சிலையாக கூட இருக்கலாம். அப்படி இல்லையா, இதை வாங்குவதற்கான பொருளாதாரம் இல்லைன்னா காமதேனு படத்தையாவது வாங்கி நாம் வழிபாடு செய்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உயிருடன் கூடிய ஒரு பசுவை நாம் இல்லத்தில் வைத்து நாம் வழிபாடு செய்வதற்கு சமமாக இது கருதப்படுகிறதுங்க. மற்றொன்று, இந்த கோமாதா சிலைக்கு எந்த நாட்களில் வழிபாடு செய்தோம்னா நமக்கு இத்தகைய சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நாம் வழிபாடு செய்யணுங்க. ஒரு தாம்பாளத்தில் வெத்தலை பாக்கு பூவு பழங்கள் எடுத்துக்கோங்க, காமதேனுக்கு முன்னாடி வைங்க. அதே மாதிரி காமதேனு சிலைக்கு வந்து மஞ்சள் பால் தண்ணீர் இவற்றால் நாம் வந்து அபிஷேகம் பண்ணணுங்க. அபிஷேகம் செய்து முடித்த பின்னர் பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க, அதை காமதேனுவோட நெற்றி ரெண்டு கொம்பு மடி கன்று அப்படின்னு எல்லா பகுதிகள்லேயும் நீங்கள் சந்தன குங்கும பொட்டி இட்டு, அதே மாதிரி ஏதாவது இனிப்பு வகைகளை நாம் நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து, பாயசமாக இருக்கலாம், பால் பாயசம், இல்லை வேறு ஏதாவது இனிப்பு வகைகளை நாம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி பசுவோட காயத்ரி மந்திரம் நான் வேணா உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் பசுபதே ஏஷ வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ பசு தேவி பிரச்சோதயாத்து அப்படிங்கிற பசு காயத்ரி மந்திரத்தை 108 முறை நாம் கூறி நாம் வழிபாடு செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய இல்லத்தில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் வந்து குடிக்கொள்ளும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகமாக கூறப்படுகிறதுங்க. அதனால தான் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய கோமாதா வழிபாடு அப்படிங்கிறாங்க. மற்றொன்று, பசுவானவள் பரமேஸ்வரனுக்கு தாயாகவும் வசுக்களுக்கு பெண்ணாகவும் ஆதித்யர்களுக்கு சகோதரியாகவும் நாபியில் அமிர்தத்தை வைத்து கொண்டவளாகவும் கருதப்படுகிறாள் இல்லையா. அப்படிப்பட்ட கோமாதா பூஜை வந்து நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு கோடீஸ்வர யோகத்தை தருவதாக கூறப்படுகிறதுங்க. மற்றொன்று, பிரம்ம சிருஷ்டியில் உலகம் உய்ய முதல்ல வந்து பிரம்மா யாரை படைத்தார் அப்படின்னா பசுவை தான் படைத்தாருங்க. பசுவோட உடலில் 14 உலகத்தையும் 33 கோடி தேவர்களையும் இருக்க செய்தாருங்க. அதில் முதல்ல வந்தவர் யார் அப்படின்னா தர்மராஜனும் காலதேவனுங்க. அதனால தான் இவங்களுக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பசுவோட முகத்தில் வந்து அவங்க இருப்பாங்க. காமதேனோட முகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இருவருங்க. மற்ற அனைத்து தேவர்களும் பார்த்திங்கன்னா கோமாதாவோட உடல் முழுவதும் வந்து குடியேறி அமர்ந்துட்டாங்கங்க. இதில் 2 பேர் மட்டும்தான் ரொம்ப தாமதமாக வந்ததாக கூறப்படுகிறதுங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமியும் கங்கையுங்க. அப்படி மகாலட்சுமியும் கங்கையும் வரும்போது பசுவோட உடலில் இடமே இல்லைங்க, ஏன்னா எல்லா இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. அதனால் மீதம் இருந்தது பசுவோட பின்புறம் மட்டும்தான். அதனால தான் மகாலட்சுமியும் கங்கையும் பின்புறத்தில் போய் அமர்வதாக கூறப்படுகிறது. அந்த இடம் வந்து மகாலட்சுமி கடாட்சமாக கருதப்படுகிறதுங்க. மற்றொரு விசேஷம் என்னென்னா, ஒரு பசுவுக்கு நாம் ஒரு நாள் தண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய தலைமுறைகள் அதாவது 7 தலைமுறையினர் வந்து முக்தி அடைவார்கள் என்று கூறப்படுகிறதுங்க. தினமும் நாம் கோமாதா பூஜை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வெகு சிறப்புங்க. மகாவிஷ்ணுவின் மகத்தான திருவருளை பெற்றுத்தருங்க இந்த கோமாதா பூஜை. நம்ம தினமும் செய்ய முடியலைன்னா நாம் வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் நாம் இந்த பூஜை செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நமக்கு கோடீஸ்வர யோகத்தை பெற்றுத்தரும், நம்முடைய செல்வ செழிப்பை நம்முடைய இல்லத்தில் அதிகரிக்குங்க.
இந்த பதிவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னுடைய பதிவு உங்களுக்கு சிறிதேனும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்கங்க. இந்த பதிவை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வணக்கம்ங்க.